காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை முறித்து கொள்ள திமுக தயாரா என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கேள்வி எழுப்பியுள்ளார். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்ணாவை தொடங்கிய இயக்கத்தில் நீங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு அண்ணாவுடைய இவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா எங்கேயாவது? ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டா போதுமா? சாடு முதலமைச்சர் சொல்லுங்க, எப்படி அண்ணா திமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி இருக்கிறதோ அதை போல கண்ணீர் தர மறுத்த காவிரி, காவிரியில் தண்ணீர் தர மறுத்த காங்கிரஸ் கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று முதலமைச்சர் சொல்ல தயாரா? சென்னை பூந்தமல்லி அடுத்த குமணன்சாவடி பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக நகரச் செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா அரசு மக்களை பற்றி சிந்திக்கவில்லை என்றும், மின்கட்டணம், வீட்டு வரி, அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எங்க ரோடு இருக்குதா, லைட் இருக்குதா, கால்வா இருக்குதா, குடிநீர் பிரச்சனை, சொத்து வரி எங்கேயோ முட்டுது, கரண்ட் பில் எங்கேயோ போச்சு, இன்னைக்கு விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வுகள். மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, விடிய தரன்னு சொன்னாங்க, விடிய ஒரு போது அவங்க தரல, அவங்க தரவும் மாட்டாங்க, தரவும் முடியாது.